ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. வெங்கட்ராம சாஸ்திரிகள்னு ஒரு சாஸ்திரிகள் இருந்தார். அவர் மகாபெரிவாளோட அன்புக்கும் அபிமானத்துக்கும் பாத்திரமானவர். அவர் மறைஞ்சதும் அவரோட பிள்ளைக்கு சின்ன வயசுலேயே ரெண்டு சன்னியாசிகள் மூலம் தேவி உபாசனை உபதேசிக்கப்பட்டது. அதை ரொம்ப வருஷம் உபாசனை பண்ணியும் அந்த உபாசனையில் வாக்கு சரீரம் ரெண்டும் ஈடுபடுற அளவுக்கு அவரோட மனசு ஈடுபடலை. அதனால் மனசுக்கு சாந்தி கிடைக்க மாட்டேங்கிறதேங்கிற எண்ணம் அவருக்கு ஜாஸ்தியாகிண்டே போச்சு. இதுக்காக அவர் நிறைய வழிகளை கையாண்டு பார்த்துட்டார். ஒரு பிரயோஜனமும் இல்லை. எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்துட்டு இதுக்கு பெரியவா தான் சரியான வழி காட்டணும்னு பெரியவாளை தேடிட்டு வந்தார். கார்வேட் நகரில் ஒரு குளக்கரையில் ஒரு கொட்டாய் வாசலில் பெரியவா உட்கார்ந்திருந்தார். பெரியவா கிட்ட ஒரு பழக்கம் உண்டு. யார் வந்தாலும் அவளோட அம்மா அப்பா பூர்வீகம் பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டு தெரிஞ்சுப்பார். இவரும் தன்னை சாஸ்திரிகளோட பிள்ளைன்னு அறிமுகப்படுத்திட்டு தன்னோட மனசு படுற கஷ்டத்தை சொல்லி தனக்கு வழிகாட்டணும்னு பெரியவா கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். பெரியவா, நான் ரொம்ப வருஷமாக தேவி உபாசனை பண்ணிட்டு இருக்கேன் பெரியவா. ஆனால் என்னோட மனசு அதில் கொஞ்சம் கூட ஈடுபடலை. அதனால் ரொம்ப உறுத்தலாக இருக்குது பெரியவா. நீங்கள் தான் எனக்கு நல்ல வழி காட்டணும். என்ன சொல்கிற, அதில் என்ன தப்பு? இல்லை பெரியவா, மனசு ஈடுபடாமல் தனி வஸ்துவாக இருக்கிறதுனால பூஜையில் ஒரு நிறைவு கிடைக்கல. அதுக்கு நான் என்னடா அம்பி பண்ணுறது? மனசு ஈடுபட ஒரு வழி காட்டணும். நிறைய படிச்சிருக்க, ஆனால் உனக்கு விவேகமே இல்லையே. உன் மனசை என்னால் திருத்த முடியுமா? என்னால் என்னை திருத்திக்க முடியல பெரியவா, அதான் உங்ககிட்ட வந்தேன். என்ன என்ன பண்ண சொல்கிற? மனசுக்கு சாந்தி கிடைக்கணும். நீ என்ன பூஜை பண்ணுற? அம்பாளை படத்துலேயும் யந்திரத்திலையும் விக்கிரகத்திலையும் பூஜை பண்ணுற பெரியவா. படத்தில் அம்பாள் இருக்கிறதா நினச்சி தானே பூஜை பண்ணுற? அப்போ இந்த குறைய அவகிட்டே சொல்லியிருக்கலாமே. அம்பாள் உன்னோட ஆற்றுல உன் பக்கத்திலேயே இருக்கிறச்சே, உன் குறைய அவகிட்ட சொல்லாமல் என்கிட்ட இவ்வளவு தூரம் நீட்டி முழக்கிட்டு வந்து சொல்லின்றிருக்கியே அப்படின்னு கோபப்பட்டார். பெரியவாக்கிட்டேருந்து வந்த இந்த சூடான பதிலில் உபாசகர் விக்கிச்சு போயிட்டார். இந்த பதிலை தாங்க முடியாமல் கண்கள்லேருந்து கண்ணீர் வழிஞ்சுது. நமஸ்காரம் பண்ணிட்டு உத்தரவு வாங்கிக்கலாம்னு எழுந்தார். உடனே பெரியவா மனசு இறங்கினார். ரொம்ப கோபிச்சுட்டுட்டேனோ? நீ ஆசையாக அம்பாளை உபாசனை பண்ணுற, மனசு ஈடுபடலைன்னு உனக்கே தெரியறது. உபாசனைனா என்ன? பக்கத்தில் இருக்கிறவான்னு அர்த்தம். பக்கத்தில் இருக்கிறவாக்கிட்ட உன் குறைய சொல்லாமல் இவ்வளவு தூரம் என்கிட்ட வந்தியேன்னு தான் கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொன்னேன். இனிமேல் உனக்கு என்ன குறைனாலும் அவளை தவிர யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நீ பூஜை பண்ணுற தெய்வம், அது அம்பாளோ சிவனோ பிள்ளையாரோ யாராக இருந்தாலும் சரி, அவாக்கிட்டேயே கேட்டாதான் உன் நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அனுகிரகமும் கிடைக்கும். உன்னோட உபாசனா தெய்வம் உன் கூட பேசும். என்ன புரிஞ்சுதா? நம்பிக்கை தான் எல்லாம். அவளோட அனுகிரகம் உனக்கு நிச்சயமாக உண்டு. கவலையே படாத, க்ஷேமமாக இரு அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணினார். இனிமே நான் ஏன் கவலைப்படணும்? என் தாய்க்கன்றோ மனக்கவலைன்னு அந்த பக்தர் அங்கேருந்து நகர்ந்தார். நாம் கூட நம்ம வீட்டில் காலங்காலமாக பூஜை பண்ணுற தெய்வம் இருக்கும், அது நிச்சயமாக நம்ம கூட பேசும். நம்ம கவலைகளெல்லாம் அது தீர்த்து வைக்கும். அந்த நம்பிக்கையை முதல்ல நாம் தான் வளர்த்துக்கணும். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கரன்.